டூ ஓ கிளாக் எனக்கு முடியுது முடிஞ்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கிளம்புறேன் லொக்கேஷன் ஆகிட்ட சொன்னேன் டே கோரி சீக்கிரம் படம் பண்ணுறோம்டா நான் சொல்கிறேன் ஆஃபீஸ் வர வேண்டியது இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியலை லூ நாங்கள் தான் மீட் பண்ணேன் அதுக்கப்புறம் நாங்கள் தெரியும் போயிட்டு ஒரு நாலு காலேஜ் பாயிச்சு இங்கே போயிட்டு நம்ம சரக்கு டிஸ்ட்ரெய்ட்டு ஏதோ ஒரு இடத்துல போலீஸ் கிட்டே வந்து மாட்டிக்கிட்டோம் வந்து உள்ளே லாக் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனே ஃபுல்லாகவே லாக் போது இதில் வந்து உள்ளே இருக்க போகிறது அஞ்சு பேர் தான் இதுக்கப்புறம் தான் இந்த இடத்துலேருந்து நம்ம விட்டு வெளியே தப்பிக்க போகிறோம் தான் நம்மளோட கண்டன்ட்டுன்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது லேட்டில் பயங்கர கிளாப்ஸ் வரும் கிளாப்ஸ் இருண்டான்னு சொன்னது எல்லா சீனுமே வந்து பயங்கர கிளாப்ஸ் தான் லொக்கேஷன் சொன்னது அதே மாதிரி இந்த இதுக்கும் சொன்ன ரெட்டி என்னென்னா வெளியே வந்தால் குற்றம்பத்தையும் அடுத்துருவோன்றான் அவன் ஒன் அவன் வந்து அதை கேட்டை லைட்டாக திறந்து விட்டாங்கன்னா உன சாவ வச்சிருவான் ஆனால் இவன் கத்துறது வெளியே கேட்கக்கூடாது என்ன பண்ண போகிறான் அந்த சுச்சுவேஷனில் பயங்கர பீதியில் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு இது பயங்கர பார்த்தது வந்து கைதியில வெறித்தனமான அந்த வெப்சீரிஸ்க்கு அப்புறமா நடந்த ஒரு விஷயம் தான் இல்ல சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆஹ் அது வந்து என்னன்னா ஆஹ் ரொம்ப ஒரு பயங்கர பசியில இருக்கும்போது ஒண்ணு கிடைச்சா எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த கேரக்டருமே எல்லா படத்தையும் நம்மளுக்கு வந்து அடுத்த லைஃப் இது இதெல்லாம் நமக்கு அடுத்தது வந்துடும் அப்படின்னு தான் நம்ம பண்ணுவோம் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ பெஸ்ட்டா தான் கொடுக்கணும்னு நினைப்போம் ஸோ நானும் அதே மாதிரிதான் எல்லா படத்துக்கும் அந்த மாதிரிதான் கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஓகே இந்த இது ஷார்ட் ஃபிலிம் ஒரு சீனோ ரெண்டு சீனோ நமக்கு தெரியாது ஆனா நம்மளோட இன்புட் எப்படி இருக்கும் நம்மளோட பெர்ஃபாமன்ஸ் நம்ம எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கொடுக்கணும்னு தான் அது பண்ணது அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு அன்றைக்கி ஆஃப்டர்நூனே தெரிஞ்சிது நான் காலையில் நைன் ஓ கிளாக் ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் எனக்கு முடியுது முடிஞ்சிட்டு நான் சாப்பிட்டுட்டு முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டாங்க நான் கிளம்புறேன் லொக்கேஷன் ஆகிட்டேன் சொன்னேன் நீ கூடிய சீக்கிரம் படம் பண்ணுறோம்டா நான் சொல்கிறேன் ஆஃபீஸ் வர வேண்டியது இருக்கும்ண்டேன் எனக்கு ஒன்றும் புரியல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அண்ணனோட மேரேஜ்க்கு வந்துருந்தார் சத்தியாக சொன்னான் நான் அப்படின்னு கேட்டார்

போன க கதை கதகுதான் எதுவுமே எனக்கு தெரியாது என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு போனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே வச்சன் என் ஃப்ரெண்டு இருந்தான் ஸோ நானும் உன்ன டான்ஸ் கிளாஸ்லேருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதுக்கப்புறம் லல்லுவ நாங்கள் தான் மீட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் அங்கே தெரியும் அப்பிட்டு ஒரு நாலு காலேஜ் பாய்ஸு இங்கே போய்ட்டு நம்ம சரக்கு டிஸ்ட்ரெய் ஏதோ ஒரு இடத்துல போலீஸ் கீட்ட வந்து மாட்டிவிடும் வந்து உள்ளே லாக் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனே ஃபுல்லாகவே லாக் போது இதில் வந்து உள்ள இருக்க போகிறது அஞ்சு பேர் தான் இதுக்கப்புறம் தான் இந்த இடத்துலேருந்து நம்ம விட்டு வெளியே தை தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கண்டென்ட்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஸோ இதுல வந்து என்னன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே எல்லாருமே இருப்பாங்க படம் ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் அவங்கவுங்களுக்குன்றத ஒரு ஒரு சீன் தான் இருக்கும் அந்த ஒரு சீன்ல எல்லாரோட பெஸ்ட்டும் நம்ம கொடுக்கணும் லல்லுக்கு வந்து அந்த கழுத்தர்

குடும்பத்தையும் எடுத்துடுவோன்றான் அவன் வந் அவன் வந்து அந்த கேட்டை லைட்டாக திறந்து விட்டாங்கன்னா அவனை சா வச்சிருவான் ஆனால் இவன் கற்றுறது வெளியே கேட்கக்கூடாது என்ன பண்ண போகிறான் அந்த சுச்சுவேஷனில் ஒரு பயங்கர பீதியில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு இது பயத்தில் இருக்கணும் அப்படின்னா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணேன் அவருக்கு வந்து இதுதான் தேவை அப்படிங்கிறத ஒரு எடிட்டர் எடிட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை யோசிப்பார் ஸோ எல்லா ஷார்ட்ஸுமே சரி எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே இதுதானா இதுதான் ஓகே இது எனக்கு கிடச்சிச்சு இது மட்டும் தான் வச்சுப்பான் அப்படின்றதுல ஒரு ப்ளஸ் ஸோ அதனால் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு ஜாலியா இருக்கும் நிறைய நம்ம லேர்ன் பண்ற மாதிரி அவங்கல லைக் நம்மளுக்கு என்ன தேவைன்றதுல ஒரு டைரக்டர் கிளியரா இருக்கிறப்போ நம்மளோட வொர்க் பாக் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சில பேர்லாம் எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க சில பேர்லாம் என்னப்பா நீ ஒழுங்காவே பண்ண மாட்டேன்ற என்ன இதெல்லாம் எப்படி ஆகுறதுன்னா என்ன சீக்குவென்ஸ் என்ன நீ அடுங்க அதெல்லாம் வொர்க் பண்ணி ரீசென்ட்டா ஒரு படம் பண்ணா அந்த படம் வேணாம் டாக்டர் வேண்டாம் சித்துமே சொல்ல மாட்டாரு ஓகேவா எல்லாருக்கும் கிளாரிட்டி இல்ல அப்போ தெரியல அவர் என்ன மைண்ட் செட்ல எடுத்தார்னே தெரியல நாங்கள் ஒரு நாலு பேர் நாங்கள் பேசிட்டு இருப்போம் இல்லை ஏதாவது சொன்ன போறோம் எதுவுமே சொல்ல அவர் பாட்டு வந்து அவர் பாட்டு கத்திட்டு போறாரு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இன் அண்ட் அவுட் ஓகேவா நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தா கூட சொல்றேன் அவங்களுக்கு சீக்கிரம் சொன்னாதான் அவங்களால நடிக்கும் இப்ப ஒரு கலவரம் வந்துருச்சு ஓடுங்க அப்படின்னா எதுக்காக ஓடுறாங்கன்னே தெரியாது இல்ல புலி வருதா புளிதா அந்த ஓடுறது இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லா டேரக்டர் என்னன்னா ஆர்டிஸ்டுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும் ஓகே அதுதான் வந்து ஒரு டைரக்டருக்கான ஒரு இதுவும் சரி இதுவும் சரி லொகேஷன் என்ன பண்ணோம்னா இன்ன இதுக்கு முன்னாடி என்ன அது வந்து ஒரு கட்டிங் பாயிண்ட் அஃப்வே வர மாதிரி இருக்கும் இந்த சீக்கிரம் சீக்கிரம் நடந்துட்டு இருக்கும்னா இதுக்கப்புறம் இந்த சீன் சீனிங்க வரப்போதா இதுக்கப்புறம் இப்படி போக போறான்னு ஒவ்வொரு சீனுக்கும் ஒண்ணு வந்து டைக்ஸ் அஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிரும் ஓகே சோ அந்த மாதிரி சொல்ல இது லாஸ்ட் டைம் பண்ண போடலாம் சரியான கவனி